எந்த வணக்கம் நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் போத் பயோ பாட்டனி அண்ட் பயோஸ்வாலஜி இந்த வீடியோவில் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் வீடியோஸ் பார்ப்போம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அப்ளோ பண்ணுவோம் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டுருங்க இந்த வீடியோவில் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைவ் மார்க்ஸ் மினிமம் நீங்கள் இந்த ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுருப்பீங்க படிக்கணும்னா கட்டாயம் படிச்சுருங்க நமக்கு வந்து பயாலஜியில் பயோ பாட்டனிக்கு நாலு ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்க பயோசாலஜிக்கு நாலு ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்க ரெண்டுலுமே ரெண்டு ரெண்டு மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்க நாலு மார்க்ஸும் என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க அடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு லெசனுக்கும் முக்கியமான டூ மார்க் த்ரீ மார்க் மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்ஸ் போய் அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கலாம் பார்க்கலன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைவ் மார்க்ஸு இது எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்த ஃபைவ் மார்க் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு ஆஃப் லைன் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுறேங்க நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நூறு பேர் பார்த்தோன்னா ஒரு பத்து லைக் கூட நமக்கு வந்து வர மாட்டேங்குது அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்னா தான் நமக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வந்து ரெடி பண்ணி போகிறதுக்கு நிறைய பண்ணி முக்கியமான கொஷின்ஸ் எதெல்லாமே எடுத்து பிரித்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இல்லை ஃபஸ்ட்டு பயோ பாட்டனி பயோசாலஜி ரெண்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க்ஸ் பயோ பாட்னிக்கு பார்ப்போம் நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் தமிழ் மீடியம் பிளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் அதனால தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே மார்க்ஸ் பாருங்க டென்மார்க் நாட்டை சார்ந்தவர் மருத்துவரான கிறிஸ்டின் கிராம் என்பவர் வேறுபடுத்தி காட்டும் சாயமேற்றும் முறையை முதன் முதலில் உருவாக்கினார் கிராமம் சாயமேற்று முறையின் படிநிலைகள் எழுதுக டிஆக்சி வைரஸ் மற்றும் ரிபோ வைரஸ் எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக ஒரே கொஷினில் ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பத்தொம்போது மார்ச் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ் ஸ்டார்ட் ஆகி கேட்ட ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மார்க் இது தான் சரிங்களா இந்த பாருங்கள் ஒரே கொஷினில் ரெண்டு கொஷின்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஒன்று சாயமேற்றும் முறை இன்னொன்று டிஆக்ஸி வைரஸ் ரிபோ வைரஸ் ஏன்னா நமக்கு எல்லா லெசனையும் கவர் பண்ணி கேட்கணுங்கிற பட்சத்தில் நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டதில்லை இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு பாருங்க அதுக்கடுத்து அல்லிய மலரின் பண்புகளோட மலர் வரைப்படுத்தும் விவரி நமக்கு கிளேடோரியா டென்னிஷியா டாட்ராமெட்டல் இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அல்லியம் சீபா கேட்டுட்டாங்க அதனால் நீங்கள் மூணு ஃபேமிலியுமே கண்டிப்பா படிச்சிருங்க அதுக்கடுத்து நீரியம் இலையின் உள்ளமைப்பு படம் வரைந்து பாகம் பின்வரும் வாஸ்குலர் கட்டரியின் பெயர்களை கூறுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு சில வாஸ்குலர் கட்டரி டைக்ராம் கொடுத்துருந்தாங்க அந்த டைக்ராம் வந்து கொடுக்க முடியல நீங்கள் வந்து நம்ம படிச்சுருப்போம் அந்த டைக்ராம்லேயே பார்த்துங்க திறந்த மூடிய இரு பக்கம் உருங்கம் இந்த அந்த வாஸ்குலார் கட்டுரை தான் அதுக்கடுத்து சைட்டோ கைனின் வாழ்வியல் விளைவு எதே நான்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சி இது வந்து படிச்சிங்க புக் பேக்லேயே இருக்குது அதுக்கடுத்து தட்ப பதனம் இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தட்ப பதனம் வரணும் அதுக்கடுத்து பிஆர் மற்றும் பிஎஃப்ஆர் எவற்றை குறிக்கிறது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தரைமேல் தண்டில் உருமாற்றத்தினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி இது பத்தொம்போது ஜூனில் கேட்டிருக்காங்க தாவரங்களும் மனிதர்களுக்கு போன்று கார்மோன்களை கொண்டுள்ளன அவை அவை அவற்றில் ஏதாவது ஒன்றின் வாழ்வியல் விளைவு பற்றி எழுதுக அதாவது கொஷின் என்னவோ நம்ம ஆக்சின் ஜிப்ரலின் சைட்டோகைனிங் இது எல்லாமே படிச்சுப்போம் அவங்க பாருங்கள் நமக்கே ஆப்ஷன் கொடுத்துக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஏதாவது ஒரு ஹார்மோன் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஆக்சிஜன் எழுதுங்க சைட்டோக்காயின் எழுதுங்க ஜிப்ரலின் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலும் இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணி வந்துருக்கலாம் அதுக்கடுத்து கால்வியின் சுழற்சி கண்டிப்பாக இந்த சுழற்சி எல்லாமே படிச்சுங்க கால்வின் சைக்கிள் கிரப் சைக்கிள் டூ சுழற்சி எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மோஸ்ட்லி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் படிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹாஃப்எல் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்க எட்டாவது கொஸ்டின் பாருங்க பெந்த மற்றும் மூக்கூர் வாய்ப்பாட்டோட வரைபடம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒன்பது கொஸ்டின் முனிராவின் சிறப்பு பண்பு அதுக்கடுத்து மைட்டாசிஸ் மியாசிஸோட வேறுபாடு இந்த இருபது கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஆஞ்சோஸ் பொங்களையும் பூச்சூர் நோட்டு மொட நோட்டு முறை கேட்டிருக்காங்க ஜிப்லைனோட வாழ்வியல் விளைவு நம்ம சொன்ன மாதிரி தான் அதுக்கு அடுத்த கொஷின் ஏ பாருங்கள் சைட்டோகைனோட வாழ்வியல் ஆக்சின் ஆக்ஸின் சைடோகைனின் இது எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைக்காலிசிஸோட படிநிலை தாவர செல்லின் நுண்ணமைப்பு படம் வரைந்து பாகம் கூறி இந்த கிளைக்காலிசிஸு கால்வின் சுழற்சி இது எல்லாமே கேட்கக்கூடிய கொஷின்ஸாக எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து பாசுகளில் பசுங்கணியத்து மடையும் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறைய உனது விடியை நியாயப்படுத்துக தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷனும் படிச்சிருப்பீங்க ப்ரோ பேஸ் ஒன்றில் பாக்கெட்டின் மற்றும் டிப்ளோட்டின் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க உச்சவூடு பரவலை உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சாதனை மூலம் விளக்குக கிரப் சுழற்சி படிநிலையும் விளக்கப்படத்தை எழுதுக கிளைட்டோரியா டென்னேஷியா மலர் பண்புகளை விவரி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இருபது கொஷின்லேயே பாருங்கள் ஒரு சைக்கிள் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கிளைட்டோரியா டென்னேஷியா அல்லது அல்லியம் சிபா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால் எல்லாமே படிச்சுருங்க பூஞ்சைகளோட பொருளாதார பயன்கள் படிச்சுருங்க இருபத்தில வேருக்கும் உருவித்தில் வேருக்கும் உள்ள வேறுபாடு அந்த கொஷின் படிச்சிருப்பீங்க படிக்கலாம் படிச்சுருங்க அதுக்கடுத்து கேனாங்கின் ஃபோட்டோமீட்ரு அமைப்பை படத்துடன் விவரி அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து மறைமுக செல்பகுப்பின் முக்கியத்துவம் எழுதுக குளுக்கோஸ் உடையும் மாற்று ஒழிப்பு பெயர் என்ன அதில் நடை பெறும் வினைகளை விவரி அதுக்கடுத்து ஸ்க்லேடனும் அதன் வகையுடனும் விவரி சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டடனும் விவரி மோஸ்ட்லி இந்த இருபத்தெட்டு கொஷின்ஸும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது அடுத்து சுவாரஜ்யில் என்னென்ன ஃபைவ் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தடுத்து விடியவாள டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் இது எல்லாமே பப்ளிக் கொஷின் கலெக்ஷன் பார்ப்போம் அதை பார்த்தாலே நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடலாம் இது எல்லாமே நம்ம நம்ம வந்து ஈஸியாக அட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பயாலஜியில் ஈஸியாகவே முப்பத்தஞ்சு மார்க்ஸ் எடுக்கலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது நீங்கள் லெசனை பார்த்து கஷ்டப்படாதீங்க அதுக்கான ஐடியாஸ் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள் தவளையின் பெண் இணைப்புக்கு மனந்தத்தில் விவரி தவளையை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பெண் இனப்பெருக்க மண்டலம் ஆண் இனப்பெருக்க மண்டலம் அதோட முக்கியத்துவம் அதோடய சுவாசிக்கும் முறை இதெல்லாமே கேட்குறாங்க தானியங்கு நரம்பு மண்டலம்னா என்ன அதுக்கு இன்னொரு பேர் பரிவு நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் அதன் பகுதிகளே விளக்குக எந்த ஒரு நிலையில் ஆக்சிஜன் கடத்திலே சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதை விளக்குக அதுக்கடுத்து பட்டுப்புழுவோட வாழ்க்கை சுழற்சி கேட்டிருக்காங்க இதய துடிப்பு தோன்றம் மற்றும் பரவும் விதத்தை விளக்குக இதெல்லாமே பப்ளிக்களை கேட்டதான் எந்த இயர் அப்புடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல அதுக்கான டைமிங் இல்லாததுனால மென்ஷன் பண்ணல எல்லாமே இதெல்லாமே பப்ளிக்களை தான் பல்வேறு பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சட்டக மண்டலத்தின் பல்வேறு பணிகள் மீன்களில் மனித உணவூட்டத்தின் தேவைக்கான பிரதான உணவாகும் மீன்களில் இருந்து கிடைக்கும் சில உபப்பொருட்கள் பற்றி எழுதுக லாஸ்ட் லெசன்லேருந்து பாருங்கள் இது எட்டாவது கொஷினே ரெண்டு கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு இயர் கொஷின் அடுத்த நாள் வந்து அடுத்த இயர் கொஷின் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுவோட வாழ்க்கை கேட்டிருக்காங்க இங்கே மீனோட அந்த பொருளாதார முக்கியத்துவம் மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் ஏதனும் மைந்து உணவூட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள் விவரி தொகுதி நிடேரியாவோட பொது பண்பு குச்சி மற்றும் கூம்பு செல்கள் இதெல்லாமே படிக்கலாம் படிச்சுருங்க அதோடய படமும் கேட்டிருக்காங்க பட்டுப்புழு ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க சரிங்களா இங்கே தான் பட்டுப்புழு வாழ்க்கை சுழற்சி கேட்டிருக்காங்க அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின்லேயும் பட்டுப்புழோட வாழ்க்கை சுழற்சி கேட்டுருக்காங்க பாம்பாக்ஸ் மோரியோட வாழ்க்கை சுட்சன் கூட கேட்கலாம் அதனால் அதுக்கு படிச்சுங்க பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி கல்லிலும் மற்ற பணிகளையும் விளக்குக கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி விவரி இது எல்லாமே நான் லாஸ்ட் கொஷின் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு லாஸ்ட் லெஷன்லேருந்து கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அது எல்லாமே பாருங்கள் ஏன்னா இந்த பன்னெண்டு வரைக்கும் ஒரு இயர் இயற்கொஸ்டின் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இது இன்னொரு இயர் கொஷின் அதுக்கடுத்து மனிதனில் சுவாசம் நடைபெறும் முறையை விவரி முதுகு நானுடைய விலங்குகளின் மூன்று அடிப்படை பண்பு தகுந்த படத்துடன் விளக்குக அதுக்கடுத்து பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கணுக்காளிகளின் முக்கிய பண்பு மனித இதயத்தின் அமைப்பு படத்துடன் விவரி சொல்லியிருக்காங்க கண்ணின் குறுக்கு வெட்டு தோற்றம் மனித இதயம் மூளை கண்ணு இதெல்லாமே வரைஞ்சு பார்த்துங்க நியூரான் செல்லு திருப்பியும் பாருங்கள் இருபது பேம்பேக்ஸ் முறை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் படிச்சிருங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தவளையோட செரிமான மண்டலம் பாருங்கள் திருப்பியும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து எந்தெந்த நிலையில் ஆக்சிஜன் கடத்தில் சிக்கல்கள் ஏற்படுகிறது இதுவும் ரிப்பீட்டடான கொஷின் தான் அதுக்கடுத்து சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன்கள் சுரப்பதில் இதயத்தின் பங்கை விளக்குக அந்த ஹார்மோனின் பெயரை சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அரக்கு பூச்சி வளர்ப்பு இது வந்து லாஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம் பொருளாதார முக்கியத்துவம் அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் படிச்சுருங்க எப்பித்திலியம் என்றால் என்ன அதனோட பல்வேறு வகைகளை கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஒரு நபர் குறைந்த ரத்த அழுத்தத்தினால் நீர் வெளியேற்ற முடியாமல் அவதிப்படுகிறார் ஏன் இந்நிலையில் அவரின் ரத்தத்திலிருந்து கழிவுப் பொருட்களை பிரித்தெடுக்க நீ எவ்வகையான கருத்தரை பரிந்துரை செய்வாய் அதுக்கடுத்து சார்க்கோமேர் தசையின் அமைப்பு மற்றும் செயலகு ஆகும் இவ்வாக்கியத்தை நியாயப்படுத்துக இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஷின்ஸ் அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செயற்கை விந்துட்டம்னா என்ன பசு ஆடு மற்றும் எருமையில் செயற்கை விந்துட்ட முறை வந்து குறைவாக இருக்கும்போது எத்துழைநுட்பத்தை பயன்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை விவரிக்க சொல்லியிருக்காங்க செயற்கை விந்தூட்டத்தின் நன்மைகளை கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தவளையின் வாழ்க்கொழி பற்றி எழுத சொல்லியிருக்காங்க கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகளை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சிறுநீரக பணிகளை ஹார்மோன் நெறிப்படுத்துகிறது கட்டுப்பாடு கண்காணித்து விளக்குக அதுக்கடுத்து நம் வீடுகளில் நீர்வாழ் உயிர் வளர்ப்பு மற்றும் மண்ணில்லா தாவர வளர்ப்பை இணைந்து முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தலாம் என்பதை விளக்குக புறாவின் உலகு தொகுதி மற்றும் வகுப்பை எழுதுக பறவைகளில் காணப்படும் பறப்பதற்கு சாதகமான பண்புகளை எழுதுக அதுக்கடுத்து நம் இதயத்தில் உள்ள நான்கு அறைகளும் முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளன இதனால் ஆக்சிஜன் கொண்ட இரத்தம் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்துடன் கலப்பதில்லை இதனுடன் தொடர்புடைய இரட்டை சுற்று விளக்குக அதுக்கடுத்து லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பரிவு நம் நார்மல் மடலாக ஆல்ரெடி நம்ம சொன்னா தான் அதுக்கடுத்து கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கூடும் படம் பல்வேறு தொழில்நுட்பம் இது லாஸ்ட் லெசன் அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் லெசன்ஸ்லேருந்து நம்ம கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக லாஸ்ட் லெசனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து லெசன் வைஸாவும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்லோ பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்